பிகிலோட ட்ரெயினில் வந்துருக்கு. ஸோ அதில் இருக்கிற சீக்ரெட் டீட்டெயில்ஸும் அதே மாதிரி நிறைய பார்க்க வேண்டிய விஷயங்களும் மூவிக்கு முன்னாடி ஒரு படத்தை பார்க்க வைக்கணும் தூண்டுற விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் சாண்டி அண்ட் சாண்டி சார். குடியிருக்கும் ஏகே என்எஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் ஒரு போர்டு வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்தோம்னா அந்த ஃபுட்பாலோட நேம், அதாவது அந்த லீகோட நேம். இது வந்து யாருக்கு வருது, அதாவது அந்த உமன் ஃபுட்பாலுக்கு வருதா இல்லை இந்த மென் ஃபுட்பாலுக்கு வருதா அப்படின்னு தெரியல, பட் ஒரு மேட்ச் நடக்குது. கேட்கல. குட் மார்னிங் கோச். கேட்கல. குட் மார்னிங் கோச். சத்தமா. குட் மார்னிங் கோச். அடுத்த சீன்ல குட் மார்னிங் கோச் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்த்தோம்னா ஒரு ரவுடி கும்பல் ஒரு சைடு இருக்குது, அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு அதாவது அந்த பொண்ணுங்களோட அந்த பொண்ணுங்க வந்து ஃபுட்பால் விளையாடுற பொண்ணுங்க ஒரு சைடு இருக்குது. குட் மார்னிங் கோச். ஆக்சுவலா பார்க்க போனோம் அந்த ரவுடி சைடு இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றவங்க வந்து அவங்களும் ஒரு ஃபுட்பால் பிளேயர். ஸோ அவங்கள வந்து ஃபிளாஷ்பேக்ல ரிவைல் பண்ண போறாங்க அவங்கள பத்தி. அதே மாதிரி இப்ப கரண்டா இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா இந்த லேடிஸ் ஒரு ஆடியன்ஸை வெறுத்தனம் கூட்டுற மாதிரி அந்த பொண்ணு ஒரு வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்றதும், அதே மாதிரி தளபதி அவரும் பார்த்தோம்னா ஒரு வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்றதும் இங்கே வேற லெவல் ஆகுது. அந்த ஸ்டைலை இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ரொம்பவுமே நல்லா இருக்குது. இது வெறித்தனம், இது வெறித்தனத்துக்கு உண்டான என்ட்ரி, அதாவது சாங்ல பிகில் ஹீஸ் தி பிரைட் ஆஃப் அ நேஷன். அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. அவர் மோஸ்ட்லி வில்லனா இருக்க வாய்ப்பு இருக்குது. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் அந்த அசோசியேஷன்ல இருக்கிறாரு, அவர் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம், அது மூலமாக பல விளைவுகள் வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அடுத்த சீன்லேயே இவரை காமிக்கும்போது, அதாவது இந்த பிகில் அப்படின்னு சொல்கிற அந்த கேரக்டர் காமிக்கும்போது நெஞ்சில் அந்த லோகோ தெரியும், அதாவது தமிழ்நாடு டீமில் அவர் வந்து தமிழ்நாடு பிளேயர், அதாவது தமிழ்நாடுக்காக விளையாண்டுருக்காரு அப்படின்னு சொல்லி. அது வந்து டபுள் ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரிவல் பண்ணுறாங்க, அதாவது இன்னொரு விஜயை ரிவல் பண்ணுறாங்க. இவரோட பேர் வந்து ராயப்பன் அப்படின்னு சொல்லி இவரே சொல்கிறாரு. இவர் வந்து பார்த்தோம்னா பாஸ்டில் வரப்போகிறது இல்லை, ப்ரெசென்ட்ல இருக்கிறாரு, டபுள் ஆக்டிங்காக இருக்காங்க. பாருங்க ஒரு விஜய் வந்து ஓல்டா இருக்காரு அவரோட என்ட்ரி, அதே மாதிரி இன்னொரு விஜய் வந்து யங்கா இருக்காரு அவரோட என்ட்ரி அவரோட ஃபைட்டு, அதே மாதிரி இவரோட ஃபைட்டு, இவரோட மாஸ்டின் இவரோட மாஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு படத்துல மாஸ்டினுக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்கும். பத்தாததுக்கு ஃபுட்பால் கிரவுண்ட்ல இவர் அடிக்கிற ஒவ்வொரு ஷாட்டும் மாஸ்டாக தான் இருக்க போகுது. மார்ஷல் இது வந்து சும்மா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணல, எந்த ஒரு விஎஃப்எக்ஸும் இல்லை, இது வந்து ரியல், ரொம்பவே ரியலிஸ்டிக்காக எடுத்திருக்காங்க படத்தை. இந்த சீன்ல அவர் கூட பார்த்தோம்னா கதிர் இருக்காரு, அடுத்த சீன்ல அந்த அந்த டீம் பிளேயர்ஸ் எல்லாம் காமிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க, அந்த இடத்துலயும் கதிர் இருக்காரு, அதாவது அவர் ஒரு ஃபுட்பால் டீம் பிளேயர். பாஸ்ட்ல இவங்க ஒரு பிளேயரா இருந்திருக்காங்க, ஏதோ ஒரு நடந்திருக்குது அது மூலமா இவங்க விளையாட முடியல அப்படின்னு சொல்லி தெரியுது. ஒவ்வொரு கேர்ள்ஸ்க்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வருது, அந்த பிரச்சனைக்கு உண்டான ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் இருக்கலாம், அதாவது தனித்துவமா ஒவ்வொரு பெண்களையும் பத்தி சொல்லிட்டே வருதும். இதுல வந்து மொத்தமா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை வகையான பெண்களையும், அதாவது அத்தனை வகையை கஷ்டப்படுற பெண்களையும் இதுல வந்து கவர் பண்ணிடுவாங்க. ரூம் ஃபுல்லா மெடல்ஸ், அதே மாதிரி கப்பா இருக்குது, நியூஸ் பேப்பர் நிறைய, அதாவது ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த கேமுக்காக பண்ண விஷயங்கள் உள்ள முடக்கி கிடக்கு. இறந்து போயிருக்காங்க, கரெக்டாக சொல்லணும்னா மேபி உமன் ஃபுட்பால் பிளேயர் யாரோ ஒரு இடத்துல இருக்கலாம். உமனை நம்ம தளபதிக்கு ஈக்குவலாக மாஸாக காமிக்க போகிறாங்க. கிரவுண்டில் விளையாட்டோம், நம்ம வெளியே விளையாடலாம் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நடந்த ஃபைட் சீனில் அண்ட் அங்கே அடிக்க வந்தவங்களை கட்டி போட்டு பின்னாடி வச்சிருக்காரு. கேட்ட டு ஆல் உமன், இது உண்மை சிங்கப் பெண்களுக்காக. ஃபுட்பால் ஷாட் ஒவ்வொன்றும் வந்து வேற லெவலாக இருக்க போது, அது ஸ்லோ மோஷனில் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்த்தாவே அந்தளவுக்கு மாசாக இருக்கும். அதே நம்ம தேட்டரில் பார்க்கும்போது, நம்ம எல்லாரும் தேட்டரில் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த சீனுக்கும் இந்த படத்துக்கும் நம்ம அடிக்ட் ஆகிறத தவிர வேறு விஷயமே இல்லை. அட்லியோட ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு மிகப்பெரிய டீமை கூட்டுறது, அந்த மிகப்பெரிய திறமையை ஒன்றாக்கி நமக்கு கொடுக்கறது. பிகில் தீபாவளி குடிக்க போகுது, ஸோ எல்லோரும் போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரைலர் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், விட முடிச்சுக்கிறேன். Bigil.